நம்மளுடைய வீடியோக்காக காத்திருந்த எல்லாருக்குமே வணக்கம். நானும் உங்களுக்காக தாங்க காத்திருந்தேன். முடிஞ்சா எனக்கு ஒரு ஹாய் சொல்லுங்க. இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபேமிலி டிராமாவை கொண்டு வந்திருக்கேன். இந்த படத்துடைய பேரு லலிதம் சுந்தரம். இந்த படம் தமிழ் டப்பிங்லயே அவைலபிளா இருக்குங்க. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டார லாகின் பண்ணி பாத்துக்கோங்க. இந்த படம் தான் இன்னைக்கு நம்ம எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். பை தி வே, நான் கவின், நீங்க பாக்குறது எஃப் லிம்பை. நம்மளோட வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான விஷயம் எதுன்னு கேட்டா நம்ம குடும்பத்தை தான் சொல்லுவோம். அப்படிதாங்க இங்கேயும். ஒரு அன்பான அப்பா அம்மாவுக்கு மூணு பசங்க பிறக்கிறாங்க. இதோ இருக்காரு, இவர் பேரு சன்னி. இவருதான் அந்த குடும்பத்துடைய மூத்த பையங்க. இவர் ஆல் இஸ் வெல் அப்படின்ற மாதிரி ஒரு ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் நடத்திட்டு இருக்காரு. கிட்டத்தட்ட இதுக்கு முன்னாடி 11 பிசினஸ் பண்ணிருக்காரு, எல்லாமே நஷ்டத்தை தான் போயிருக்கும். அதே மாதிரி இந்த ஆல் இஸ் வெல் ஈவென்ட் மேனேஜ்மெண்ட்டையும் இழுத்து முற ஒரு சிச்சுவேஷன்ல தான் இவர் இருப்பாரு. இவங்களுடைய ஒய்ஃப் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களுக்கும் இவருக்கும் ஒரு பெரிய பிரச்சனை இருக்கோங்க. அது என்னன்னு பின்னாடி சொல்றேன். இப்போ இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினான அன்னிய காமிக்கிறாங்க. நம்ம அன்னி ஒரு பெரிய பிசினஸ் மேக்னட், எந்நேரம் பிஸியா தான் இருப்பா. அவங்களுக்கு ஒரு அன்பான கணவர் இருப்பாரு. அவர் இந்த நேவி போயிட்டு இப்ப ரிட்டைர்மெண்ட் வாங்கி வீட்டுல உட்காந்து இருப்பாங்க. காமிக்கிறாங்க இவங்களுடைய பழைய வீடியோ எல்லாம் போட்டு பார்த்துட்டு இருக்காங்க. அவருக்கு ஒரு அன்பான மனைவி இருப்பாங்க, அதாவது இந்த மூணு பசங்களுக்கு அம்மா. பசங்க வீட்டுக்கு வராதனால அந்த அப்பா அம்மா ரொம்ப ஏக்கத்துல தாங்க இருப்பாங்க. எப்படின்னா இவங்க மூணு பேரையும் ஒரே நேரத்துல வீட்டுல வச்சு பாத்துடணும்னு சொல்லிட்டு எப்ப பார்த்தாலும் எதனா ஒரு வீடியோ எடுத்து இவங்களுக்கு டேப்ல அனுப்பிக்கிட்டே இருப்பாங்க. குறிப்பா இவங்க பேர பசங்களுக்கு தான் அந்த வீடியோ எல்லாம் அனுப்புவாங்க. பட் இவங்க இருக்க பிஸியான ஷெட்யூல்ல அவங்க அப்பா அம்மாவை போய் பாக்கிறதுக்கு கொஞ்சம் கூட நேரத்தை ஒதுக்க மாட்டாங்க. ஒரு ஸ்டேஜ்ல அவங்க அம்மாவோட உடம்பு ரொம்ப மோசமா போய் இறந்தே போயிருப்பாங்க. அப்படியே சில வருஷங்களும் ஓடும். இப்ப அவங்க அப்பா வீட்டுல தனியா பாருங்க, அட்லீஸ்ட் இப்பவாச்சும் எல்லாரும் ஒரு நாள் வாங்க, எனக்கு உங்க எல்லாரையும் ஒரு நாள் ஒண்ணா வச்சு பாக்கணும் அப்படின்ற மாதிரி இந்த மூணு ஃபேமிலியா இன்வைட் பண்றாரு. அதனால இவங்க எல்லாரும் அவங்கவுங்க வேலையை ஒதுக்கிட்டு ஒரு நாள் அவங்க அப்பா கூட ஸ்பெண்ட் பண்றதுக்காக அந்த வீட்டுக்கும் போறாங்க. முதல்ல நம்ம ஹீரோயின் அவங்களுடைய ஹஸ்பண்டும் ரெண்டு குழந்தைங்களை கூப்பிட்டு ஒரு ஏர்போர்ட்ல போய் இறங்குறாங்க. அந்த இடத்துக்கு அந்த குடும்பத்தோட கடைக்குட்டி சிங்கமான நம்ம ஜெரியும் வராரு. வரப்பவே அந்த லவ் பண்ற அந்த பொண்ணையும் கூப்பிட்டு வராரு. அவங்க அக்காக்கு செம்ம ஷாக்குங்க. பட் இருந்தாலும் தன்னோட தம்பி மேல வச்சிருக்க நம்பிக்கையினால அந்த பொண்ணையும் அவங்க ஏத்துக்கிறாங்க. ஒரு காலத்துல இவங்க மூணு பேரும் ரொம்ப ஒன்னா இருந்திருப்பாங்க. ஆனா வளர வளர எல்லா குடும்பத்துக்குள்ளயும் இருக்கிற பிரச்சனை இவங்களுக்குள்ளயும் வந்ததுனால இப்ப பிரிஞ்சு கிடக்குறாங்க. அவங்க அப்பா ஒரு காலத்துல பெரிய கர்நாடிக் மியூசிஷியனா இருந்திருப்பாரு. இப்பயும் சின்ன பசங்களுக்கு எல்லாம் பொழுது போலனா டியூஷன் எடுத்துருப்பாரு. அப்படி ஒரு காலை பொழுதுல அந்த குடும்பத்துடைய முதல் பையனான சன்னி வீட்டுக்கு வராரு. அவரை பார்த்தவொன்னா அவங்க அப்பா ரொம்ப சந்தோஷப்படுறாரு. மத்தவங்களாச்சும் வெளியூர்ல இருக்காங்க, வர முடியல, நீ பக்கத்து ஊர்லயே இருந்துகிட்டு என்ன வந்து கூட பாக்கலையே அப்படின்ற மாதிரி அவங்க அப்பா கொஞ்சம் வருத்தமும் படுறாரு. உன் பொண்டாட்டி வரலையா அப்படின்ற மாதிரி கேட்கும் போதோ அவ அம்மா வீட்டுக்கு போயிருக்கா அப்படின்ற மாதிரி போய் சொல்லி விட்டுறாருங்க. அப்ப இன்னொரு பக்கம் கார் சவுண்டும் கேக்குது. நம்ம அண்ணி அவங்க ஃபேமிலில இருக்க எல்லாரும் அண்ட் நம்ம ஜெரி அவன் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணுன்னு சொல்லி எல்லாரும் அங்க வராங்க. அதை பார்த்த உடனே அந்த பெரிய மனுஷனுக்கு மனசே நிறையுது. அந்த இடத்துக்கு நம்ம சன்னியும் வந்து நிக்கிறாரு. இந்த அக்காக்கும் தம்பிக்கும் அவங்க அப்பாவை பார்க்கும் போது கிடைக்கிற சந்தோஷம் நம்ம சன்னியை பார்க்கும் போது கிடைக்கலைங்க. முக்கியமா நம்ம ஜெரிக்கும் சன்னிக்கும் ஒரு பெரிய சண்டை இருக்கோங்க. அதுதான் இந்த படத்துடைய ஒரு சின்ன ட்விஸ்ட். அது என்னன்னு பின்னாடி சொல்றேன். இப்ப நம்ம ஹீரோயினோட தம்பி ஜெரி இருக்கான் பாத்தீங்களா, அவனும் அவனுடைய ஆளும் ஒரே ரூம்ல தங்கலான்னு பிளானிங்கும் போடுறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு தூக்கி வாரி போடுது. எப்படியோ அவளுடைய ரூம்ல அவனோட ஆளு தங்க வச்சுக்கிட்டு இவங்க ரெண்டு பேரையும் கிரிமினலா பிளான போட்டு பிரிச்சும் விட்டுறா. இன்னொரு பக்கம் நம்ம ஜெரியோடைய அண்ணனான சன்னிக்கு சம கோவங்க. எப்படி எங்களோட பர்மிஷனே இல்லாம ஒரு பொண்ணை லவ் பண்றேன்னு சொல்லிட்டு வீட்டுக்கே கூட்டு வரலான்னு சொல்லி அவங்க அப்பா கிட்டயும் போயிட்டு இதெல்லாம் கேட்கவே மாட்டீங்களான்ற மாதிரி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான். அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோயினும் வர அவனுடைய விருப்பப்படி அவனே ஒரு பொண்ணை சூஸ் பண்ணிக்கிட்டான். அதுல என்ன உனக்கு பிரச்சனை அப்படின்ற மாதிரி அவன் கூட சண்டை போட இன்னும் அவனுக்கு ஒரு பெரிய குண்டு தூக்கி போடுற விதமா அந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆகி டைவர்ஸும் ஆயிடுச்சு. அப்படிப்பட்ட பொண்ணால மட்டும்தான் ஒரு குடும்பத்தை கரெக்டா வழிநடத்த முடியும் அப்படின்ற மாதிரியும் சொல்றாங்க. பட் இந்த விஷயம் எல்லாம் அந்த வீட்டுடைய மூத்த அண்ணனான நம்ம சன்னிக்கு சுத்தமா பிடிக்கலைங்க. இப்படியே ராத்திரி ஆகுதுங்க. எல்லாரும் ஒன்னா உட்காந்து சாப்பிடலாம் அப்படின்ற மாதிரி சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. அந்த இடத்த தான் பிரச்சனைகளும் ஆரம்பிக்குது. அவங்க அப்பா ரெகுலரா ஹாஸ்பிட்டல் போயிட்டு வராருங்க. ஆனா வீட்டுல இருக்க வேலைக்காரங்களை கூப்பிட்டு தான் போறாரு. ஏன்னா பக்கத்து ஊர்ல தானே இருக்க, வந்த அப்பாவை பாத்துக்க மாட்டியா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயினும் கோவப்பட அந்த இடத்துல மூஞ்சில் அடிச்ச மாதிரி நம்ம சன்னியும் சொல்லிடுறாருங்க. உனக்கு என்கிட்ட எதனா பிரச்சனை இருந்தா வெளிப்படியா சொல்லு அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயினும் சண்டை போடுறாங்க. இதை எல்லாமே பாத்துக்கிட்டு இருந்த நம்ம ஹீரோயினோட ஹஸ்பண்ட் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களுக்கும் அந்த ரெண்டு குழந்தைங்க இருப்பாங்கல்ல, என்ன சும்மா எப்ப பார்த்தாலும் அண்ணன் தங்கச்சிக்குள்ள சண்டை போட்டுக்கிட்டே இருக்கீங்க, ஒழுங்கா அமைதியா இருக்க மாட்டீங்களான்ற மாதிரி அவங்கள கண்டிக்கிறாங்க. இவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கு. இப்போ அவங்க அப்பாவுமே எல்லாரும் ஒரு ரெண்டு வாரம் தங்கி ரொம்ப சந்தோஷமா பிக்னிக் எல்லாம் போயிட்டு பாப்பாவுடைய பர்த்டேவையும் செலிப்ரேட் பண்ணிட்டு அப்புறம் வேலையை பார்க்க போலாமேப்பா அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. ஆனா எல்லாருமே நாளைக்கே கிளம்பணும், ஊர்ல எங்களுக்கு நிறைய வேலை இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதுல கோவப்பட்டு அவரும் எழுந்து போயிடுறாரு. இப்ப எல்லாரும் அந்த வீட்டுல ஒன்னா இருந்தாலும் ஆள் ஆளுக்கு ஒரு போன் எடுத்து நோண்டிக்கிட்டு அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப திடீர்னு ஹால்ல இருந்து ஒரு
சவுண்டுங்க அவங்க அம்மாவோட வாய்ஸ் தாங்க. அவங்க அம்மா இறந்து போறதுக்கு முன்னாடி கடைசியா ஒரு வீடியோல பேசியிருப்பாங்க. நம்ம ஹீரோயினுக்கு குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி இவங்க மூணு பேரும் ஒன்னா ஒரே இடத்துல இவங்க அப்பா அம்மா பாத்துருப்பாங்க. அதுக்கப்புறத்துல இருந்து இவங்க மூணு பேரும் தனித்தனியா வந்து பாப்பாங்களே தவிர்த்து ஒன்னா ஒரு நாள் கூட இருந்திருக்க மாட்டாங்க. என்னோட கடைசி ஆசை இதுதான்ப்பா, இந்த மூணு பேருமே அட்லீஸ்ட் வருஷத்துக்கு ஒரு நாளாச்சு ஒன்னா இந்த வீட்டுக்கு வந்து இருக்கணும். எனக்காக இந்த அம்மாக்காக அதையாச்சும் பண்ணுவீங்களா அப்படின்ற மாதிரி கேட்ட மாதிரியே அவங்க இறந்து போயிருப்பாங்க. இதை இந்த மூணு பேருமே பாக்குறாங்க, கண் கலங்கி போறாங்க. முக்கியமா நம்ம ஹீரோயின் ரொம்ப சென்டிமெண்டலா ஃபீல் பண்றாங்க. உடனே அவளுடைய ஹஸ்பண்ட் கிட்ட வந்து ஒரு வாரம் தங்கிட்டு போலாம், என்ன வேலை இருந்தாலும் அப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரியும் சொல்றா. அவங்க ஹஸ்பண்ட் நம்ம ஹீரோயின் என்ன சொன்னாலும் சரி சொல்லிடுறாருங்க. இப்படி அவங்க அம்மாக்காக அந்த மூணு பேருமே அந்த வீட்டுல சில நாட்கள் தங்கத்துக்கு ஒத்துக்கிறாங்க. என்னதான் இந்த அண்ணன் தங்கச்சி அண்ணன் தம்பிக்குள்ள எல்லாம் சண்டை இருந்தாலும் நம்ம ஹீரோயினோட குழந்தைய பார்த்தா எல்லாரும் கொஞ்சம் கலங்கி போயிடுறாங்க. நம்ம சன்னி அவங்க குழந்தைங்க கூட விளையாடிக்கிட்டே இருக்காரு. இப்படி ஒரு நாள் நம்ம ஹீரோயினோட ஹஸ்பண்ட் கடைக்கும் போறாரு. அந்த இடத்துல அந்த குடும்பத்துடைய மூத்த பையன் சன்னி இருக்காரு, அவருடைய பழைய ஃப்ரெண்டான ராஜேஷையும் பாக்குறாரு. வீட்டுக்கு வரவும் சொல்றாரு, இந்த ராஜேஷ் இருக்காருல, அவரு சின்ன வயசுல இருந்து இவங்க கூட தான் விளையாடிட்டு இருந்திருப்பாரு. அவரும் ரொம்ப ஆசை ஆசையா அவங்க மூணு பேரையும் பாக்கிறதுக்கு வீட்டுக்கு வராரு. அன்னைக்கு இன்னொரு விஷயம் தெரியுமா, இந்த ராஜேஷ் இருக்காரு முன்னூறு காலத்துல நம்ம ஹீரோயின் அண்ணிய ரொம்ப நாளாவே லவ் பண்ணிட்டு இருப்பாரு. பட் என்ன, இவங்களுடைய ஸ்டேட்டஸ் வேறன்னு சொல்லிட்டு அந்த லவ் நிறைவேறாமையே போயிருக்கும். எப்பெல்லாம் அண்ணியை பாக்குறாங்களோ அப்பெல்லாம் கொஞ்சம் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவாரு. இப்ப நம்ம ஹீரோயினோட குழந்தைங்களும் இந்த லீவ்ல ஒரு அஞ்சு விஷயத்த பண்ணும் அப்படின்ற மாதிரி ஒரு லிஸ்ட போடுறாங்க. முதல் விஷயம், குடும்பமா போயிட்டு அவங்க அம்மாவுடைய சமாதியில பிரார்த்தனை பண்ணிட்டு வரணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. ரெண்டாவது, பிக்னிக் போகணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. அந்த குட்டி பாப்பாக்கு பர்த்டே இருக்கோங்க, அந்த பர்த்டேவை சிறப்பா கொண்டாடணும் நினைக்கிறாங்க. அவங்க அம்மா ஸ்பெஷலா ஒரு மட்டன் கிரேவி செய்வாங்க, அதை செஞ்சு குடும்பமா சாப்பிடணும் நினைக்கிறாங்க. அஞ்சாவது, இந்த மெமரிஸோட வீட்டுக்கு போகணும்னு நினைக்கிறாங்க. இது எல்லாமே பின்னாடி வர சீன்கள்ல நடக்குதான்னு பார்ப்போம். அப்படியே தொடர்ந்து கேட்டே வாங்க. இப்போ அந்த முதல் விஷயம் ஒன்று நடக்குதுங்க. அவங்க அம்மாவோட சமாதியில போயிட்டு எல்லாரும் பிரார்த்தனை பண்றாங்க. அவங்க அம்மாமா ஒரு அநாத ஆசிரமத்துல தான் இருந்திருப்பாங்க, அதாவது நம்ம ஹீரோயினோட அம்மாங்க. அன்னைக்கு அவங்களுக்கு பிறந்த நாள் வேற, அவங்க நினைவா இவங்க குடும்பமா அந்த இடத்துக்கு போயிட்டு அங்க இருக்க குழந்தைங்களுக்கு எல்லாம் சாப்பாடு போடுறாங்க. அண்ட் இவங்களுடைய ரெண்டாவது ஆசையும் நிறைவேற்றுறாங்க, குடும்பமா சேர்ந்து பிக்னிக்கும் போறாங்க. எப்படி சின்ன வயசுல இவங்க மூணு பேரும் ஒன்னா இருந்தாங்களோ அதே மாதிரி அந்த இடத்துலயும் ஆடிட்டு பாடிட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. ஆனா ஒரு நைட் சமயத்துல நம்ம ஜெரியோட மைண்ட் கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகுதுங்க. அவன் எதையோ யோசிச்சுக்கிட்டு கொஞ்சம் உருன்னு இருக்காரு. இப்படி எல்லாரும் ஒன்னா உட்காந்து சாப்பிடறப்போ நம்ம ஜெரி அவருடைய கோபத்தெல்லாம் அவங்க அண்ணன் மேல காட்டுறாரு. நம்ம சன்னி அவங்களுடைய பொண்டாட்டி ஊருக்கு போயிருக்காங்க அப்படின்ற மாதிரி தானே சொல்லி வச்சிருப்பாரு. ஆக்சுவலி இவர் ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சிருப்பாருங்க, அதுல பெரிய லாஸ் வந்திருக்கும். அவங்க கிட்ட இருக்க காசையும் வாங்கி இவர் கரைச்சிட்டு இருப்பாரு. அதனால இவங்க ரெண்டு பேருக்கும் சண்டை வந்து அவங்க பிரிஞ்சு போயிருப்பாங்க. இந்த விஷயத்தெல்லாம் சபையில போட்டு உடைக்கிறாரு. அதனால நம்ம சன்னியும் ரொம்ப கோவப்படுறாரு. அங்க இவங்க ரெண்டு பேருக்கும் கை கலப்பாகுது. அதுல அவங்க அண்ணனான சன்னியை போட்டு நம்ம ஜெரி செம்மையா அடிச்சிடறாரு. தடுக்க போன நம்ம ஹீரோயினோட ஹஸ்பண்டோட மண்டையும் உடஞ்சிருது. உங்க அண்ணனையும் அறிக்கிறியான்னு சொல்லி ஜெரிய ஒரு அறவிடுறாங்க. அப்படி நம்ம ஜெரியோட வாழ்க்கையில என்னதான் நடந்திருக்கும், எதுக்கு அவன் அண்ணன் மேல அவ்வளவு கோவமா இருக்கான் அப்படின்ற எல்லா விஷயத்தையும் ஒரு சின்ன பிளாஷ்பேக் மூலமா பார்த்துடலாம். 2009 காமிக்கிறாங்க. அப்ப நம்ம ஜெரிக்கு 17 வயசுங்க. நம்ம ஹீரோயினுக்கு அப்பதான் கல்யாணம் ஆகி பிரெக்னண்டா இருப்பாங்க. நம்ம ஜெரிக்கு எல்லாமே நம்ம சன்னி தான் இருப்பாரு. நம்ம ஜெரி ஒரு பெரிய சிங்கர் ஆகணும் அப்படின்ற மாதிரி பாட்டு பாடுற ஒரு போட்டியில போய் கலந்துப்பான். நம்ம சன்னி தான் கூடவே இருந்து நிறைய உதவிகள் பண்ணிக்கிட்டு இருப்பான். ஒரு கட்டத்துல அவன் ஃபைனல் வரைக்கும் போயிருப்பாருங்க. அந்த ஃபைனல்ல வந்த ஜட்ஜுமே இவனை ரொம்ப பாராட்டுவாங்க. ஆனா அதுல ஒரே ஒரு இசையமைப்பாளர் மட்டும் இவன் மேல பொறாமப்பட்டு நிறைய குறை சொல்லுவாரு. அங்க மார்க்கையும் கொஞ்சம் கம்மியா போட்டுருவாரு. இதுல கோவப்பட்ட நம்ம ஜெரியோட அண்ணனான சன்னி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து குடிச்சிட்டு அந்த மியூசிக் டைரக்டரோட ரூமுக்கு போயிட்டு அவரை செம்ம அடி அடிச்சிடுறாரு. அப்படி அடிச்சதுனால நம்ம ஜெரிக்கு ஒரு பெரிய பிளாக் மார்க் வந்துருதுங்க. அதுக்கப்புறம் அவனுக்கு கிடைச்ச எல்லா வாய்ப்பும் நொறுங்கி போகுது. அந்த ஃபைனல்லையும் அவன் தோத்துறான். அந்த இடத்தோட அவனுடைய மியூசிக் கனவு டிசாஸ்டர் ஆகுது. இதனால தான் அவங்க அண்ணன் மேலே இவன் இவ்வளவு கோபமா இருக்கான். அந்த இடத்துல அவன் பாட்டு பாடுறதை விட்டுருப்பான். இப்ப வரைக்கும் ஒரு சிங்கிள் பாட்டை கூட அவன் பாடியிருக்க மாட்டான். இந்த எல்லா கதைகளையுமே நம்ம ஜெரியோட ஆளுகிட்ட நம்ம ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஜெரிக்கு பிடிவாதம் ரொம்ப ஜாஸ்தி. அவனை நீதாமா எப்படின்னா மாத்தணும் அப்படின்ற மாதிரியும் அந்த பொண்ணு கிட்ட சொல்றாங்க. இப்ப நம்ம ஜெரியுமே இந்த சம்பவம் எல்லாம் நடந்ததுனால இதுக்கு மேல இந்த வீட்டுல ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு வேக வேகமா ஊரு கிளம்புறாரு. நம்ம ஹீரோயினோட ஹஸ்பண்ட் அவரோட குழந்தைய அனுப்பி, அங்கிள் அங்கிள் எனக்காக வீட்டுல இருங்களேன், என் பர்த்டே முடிஞ்சதுக்கு அப்புறம் ஊருக்கு போங்கல அப்படின்ற மாதிரி அந்த குழந்தைய விட்டு கேட்க வைக்கிறாரு. அதனால நம்ம ஜெரி அந்த வீட்டுல இருக்கிறதுக்கும் இப்ப ஒத்துக்கிறாரு. என்னதான் அண்ணன் தம்பிக்குள்ள சண்டை இருந்தாலும் அக்கா தம்பி எப்பவுமே பாசமா தான் இருப்பாங்க. நம்ம ஜெரிக்கு எந்த விஷயம் ரொம்ப பாதிச்சிருக்கோம்னா அந்த ராத்திரி அவங்க அக்கா இவனை அடிச்சிருப்பாங்க, அதனால தான் இவன் ரொம்ப சோகமா இருந்திருப்பான். அப்படி நம்ம ஹீரோயின் கிட்ட உட்காந்து நீ எதுக்குக்கா என் மேல கோவப்படுற அப்படின்ற மாதிரி தனக்குள்ள இருக்க ஃபீலிங்ஸ் வெளிப்படுத்திட்டு இருக்கான். அவங்க அக்காவும் அந்த இடத்துல அவங்களுடைய பாசத்தை காமிக்கிறாங்க. அப்படியே அவங்க கையில இருந்த கொய்யாக்காவையும் ஊத்தி விட சொல்றாங்க. அவன் புல்லு எடுத்து அவங்க அக்காவா இல்லையா திணிச்சிட்டு அங்கிருந்து குடுக்கணும்னு ஓடுறான். அங்கிட்டு இவங்க ரெண்டு பேருமே செல்லமா சண்டை போட்டுக்கிறாங்க. இதையெல்லாமே நம்ம ஹீரோயினோட குழந்தைங்க பாத்துக்கிட்டு இருக்கு. நம்ம ரெண்டு பேரும் அடிச்சுக்க வேணாம்னு அம்மா எப்படி சொல்லும், இங்க பாரு அம்மா அவங்க தம்பி கூட சேர்ந்து எப்படி அடிச்சு விளையாடுறாங்கன்ட்டு அப்படின்னு சொல்லி அதை பார்த்து ரசிக்கிறாங்க. அதுக்குள்ளயுமே நம்ம ஹீரோயினுக்கு ஒரு பிசினஸ் கால் வந்துருது. திரும்பி வேலை விஷயமா போன தூக்கிட்டு போயிடுறாங்க. இப்ப நம்ம ஹீரோயினோட பொண்ணு அந்த குட்டி பாப்பா இருக்கா பாத்தீங்களா, அவளுக்கு பிறந்த நாள் வருதுங்க. அந்த விழாவை சிறப்பா ஏற்பாடு பண்ணணும்னு சொல்லிட்டு இவங்க
வீட்லயும் கேக் கட்டிங்க்கு பயங்கர ஏற்பாடுகள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்ம சன்னியோடைய பெஸ்ட் ஃப்ரெண்டான ராஜேஷ் தான் இதை எல்லாத்தையும் மேல இருந்து பாத்துக்கிறாரு. அந்த டைம்ல கூட நம்ம ஹீரோயின் கொஞ்சம் பிஸியா தாங்க இருக்காங்க. அவங்க ஹஸ்பண்ட் பாசமா பேச வராங்க, அத காதல கூட வாங்காம லேப்டாப் நோண்டிட்டு இருக்காங்க. இப்ப நம்ம ஜெரியோடைய கேர்ள் ஃப்ரெண்ட் அவர் அண்ணன் சன்னியோட ரூமுக்கு போறாங்க. அந்த இடத்துல இருக்க டைரியா எடுத்து படிச்சு பாக்குறாங்க. அப்பதாங்க தெரியுது அவருக்குள்ள ஒரு பெரிய எழுத்தாளர் இருக்காங்க. அதெல்லாம் அவ அப்பதான் புரிஞ்சுக்கிறான். இன்னொரு பக்கம் நம்ம ஜெரிக்குமே ஒரு போன் கால் வருதுங்க. உடனே நியூஸ் பார்க்க சொல்றாங்க. அவனும் ஷாக்கிங்கா போயிட்டு நியூஸ பாக்குறான். அங்கதாங்க அவனுக்கு ஒரு பெரிய உண்மை தெரிய வருது. இவனுக்கு கம்மியான மார்க் போட்ட ஒரு இசையமைப்பாளர் இருப்பாரு பாத்தீங்களா, அவரு ஒரு மீ டூ கேஸ்ல மாட்டிருப்பாரு. ஒரு பொண்ணு கிட்ட தப்பா நடந்திருப்பாரு. அந்த பொண்ணு 12 வருஷம் கழிச்சு மீடியாக்கு இந்த விஷயத்த சொல்றான். ஏன் அப்பவே சொல்ல அப்படின்ற மாதிரி கேட்டப்போ, இத சொல்லியிருந்தா என்னோட வாழ்க்கையே பாதிக்கப்பட்டிருக்கும், அதனாலதான் சொல்லல. அந்த இடத்துல நம்ம ஜெரியோட அண்ணனான சன்னி, அவருதான் தெய்வமா வந்து என்ன காப்பாத்தினாரு. என்கிட்ட அவரு தப்பா நடக்கும் போதோ அந்த இசையமைப்பாளரை போட்டு அவரு தான் அடிச்சாரு. அவருக்கு எத்தனை தேங்க்ஸ் சொன்னாலும் போதாது அப்படின்னு அந்த பொண்ணு சொல்றா. இதை கேட்டு நம்ம ஜெரியுமே கலங்கி போறாரு. அப்ப குடிச்சிட்டு போயிட்டு நமக்காக நம்ம அண்ணன் சண்டை போடல, அந்த பொண்ணுக்காக தான் சண்டை போட்டிருக்காரு. ஐயோ, இந்த விஷயத்த உள்ள வச்சுக்கிட்டு ஒரு 12 வருஷமா நம்ம அண்ணன் கூட சரியா கூட பேசாம அவனையே போட்டு அடிச்சிடமே. இந்த விஷயத்த அவனுடைய கேர்ள் ஃபிரெண்ட் கிட்டயும் சொல்லிட்டு கதறி அழுகிறாருங்க. இப்ப இந்த பர்த்டே ஃபங்க்ஷனும் ஸ்டார்ட் ஆகுது. அந்த இடத்துக்கு எல்லாரும் அசம்பல் ஆகுறாங்க. அந்த கேக்கையும் வெட்டுறாங்க. அப்ப நம்ம ஜெரி அவங்க அண்ணன் சன்னியவே பாத்துக்கிட்டு இருக்கான். அவரு கூட பேசி பாசமா இருக்கணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறான். அவங்க அண்ணன் ஃபார்மாலிட்டிக்கு அந்த இடத்துல நின்னுட்டு, எப்படியோ நான் இங்க இருந்தா சண்டை தான் வரப்போறதுன்னு சொல்லிட்டு அவரு அங்க இருந்து அப்படியே அவர் ஃப்ரெண்ட்ஸ் கூட சரக்கடிக்கலான்னு போறாரு. அந்த இடத்துல பல வருஷங்களுக்கு அப்புறம் நம்ம ஜெரி பாட்டு போடுறாருங்க. அதை கேட்டவன அவருடைய அண்ணனான சன்னியே கலங்கி போறாரு. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினும் கொஞ்சம் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்பதான் அந்த பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு நம்ம சன்னியோடைய ஒய்ஃபான சோஃபியா வராங்க. சோஃபியாவை நம்ம சன்னியோட அப்பா தான் வர வச்சிருப்பாரு. இவங்க ரெண்டு பேர் பிரச்சனையை இங்கேயே தீர்த்துடலாம் அப்படின்ற மாதிரி இவங்க ரெண்டு பேரையும் உட்கார வச்சு பேசுறாங்க. நம்ம சோஃபியாவும் நம்ம சன்னி மேல தூக்கி நிறைய பழிய போட்டுக்கிட்டே இருக்காங்க. குடும்பத்துக்காக இவர் நேரம் ஒதுக்குனதே இல்ல, இது வரைக்கும் ஒரு படத்துக்கு கூட என்ன கூட்டின்னு போனதே இல்ல, எப்பவுமே வேலை வேலைன்னு ஓடிடுவாரு. அப்படி அந்த வேலையில கூட அவர் சக்சஸ் ஆகல. என்னோட நகை பணம்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வச்சு ஒரு பெரிய கடன்ல என்ன மாட்டி விட்டாரு. அந்த இடத்துல நம்ம சன்னியுமே, நான் ஒரு பெரிய எழுத்தாளர் ஆகணும் அப்படின்ற மாதிரி நினைச்சேன், ஆனா இவ்வளவு கல்யாணம் பண்ணிக்கிறதுனால குடும்பத்தை பாத்துக்கணுமே அப்படின்ற ஒரு பொறுப்புல 11 பிசினஸ் நான் நடத்திருக்கேன். நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு நான் இது எல்லாமே பண்ணிருக்கேன்னு ஏன் ஒருத்தனுக்கு தான் தெரியும். நான் எதுக்கு அவகிட்ட காசு வாங்கினா, எப்ப எங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் ஆச்சோ அதுக்கப்புறம் அவதான் எனக்கு எல்லாமே, அந்த உரிமையில தான் நான் காசு வாங்கினேன். ஒரு மனுஷன் சக்சஸ் ஆனா இந்த சமுதாயத்துல எல்லாரும் ஒத்துக்கிறாங்க, ஆனா ஃபெயிலியரை மட்டும் யாருமே ஒத்துக்க மாட்டாங்க. அட்லீஸ்ட் பொண்டாட்டியாச்சும் அதை புரிஞ்சுக்கலாம். எனக்கு தோன்ற ஃபீலிங் எல்லாம் இங்க யாரு தான் கேட்டு என் பக்கம் நியாயம் சொல்லுவாங்க அப்படின்ற மாதிரி நம்ம சன்னியும் கேட்கும் போதும் நம்ம ஹீரோயினுமே குறுக்கால வந்து, நான் கேட்கிறேன் என்கிட்ட சொல்லு அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. நீ முதல்ல உன்னோட ஹஸ்பண்ட் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணு, அவரு எவ்வளவு கஷ்டப்படுறாருன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு நம்ம சன்னியும் நம்ம ஹீரோயின் மேல கோவப்பட, உங்க எல்லாருக்கும் தெரியாத ஒரு முக்கியமான விஷயத்த நான் சொல்றேன். எனக்கும் என் பொண்டாட்டிக்கான முதல் சண்டை எங்க தெரியுமா ஆரம்பிச்சது, என்னோட குழந்தைய அவ கொண்டுட்டா, அவ பிரெக்னென்ட் ஆன உடனே அந்த குழந்தைய போய் களைச்சிட்டு வந்துட்டா, அங்கதான் நான் நொறுங்கி போனேன். இதுக்கும் அவளுக்கே சப்போர்ட் பண்ணுங்க, உங்க யார் சகவாசமும் எனக்கு தேவையில்லப்பா அப்படின்ற மாதிரி நல்லா குடிச்சிட்டு அங்க இருக்கிற ஒரு காரையும் எடுத்துக்கிட்டு போறாரு. கொஞ்சம் அவன் பின்னாடியே போயிட்டு என்னன்னு பாருப்பா அப்படின்னு சொல்லி அவர் ஃப்ரெண்டு ராஜேஷையும் பின்னாடியே அனுப்பி வைக்கிறாங்க. இப்ப நம்ம சன்னியோட வைஃப் சோஃபியாவுமே நம்ம ஜெரிக்கிட்டையும் அவருடைய ஆளுகிட்டையும், நான் குழந்தைய களைச்சதுக்கான முக்கியமான ரீசனே சன்னி என் கூட இல்லாததுதான், அவன் எப்ப என்ன விட்டுட்டு போவானே தெரியாது, திடீர்னு ஒரு நாள் வந்து எல்லாமே முடிஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டானா நான் எப்படி அந்த குழந்தைய வளர்ப்பேன், அந்த பயத்துலதான் அந்த குழந்தைய நான் களைச்சேன், புரிஞ்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி அவங்களும் அழுகுறாங்க. எல்லாரு பக்கமும் நியாயம் இருக்கதாங்க செய்யுது, ஆனா என்ன யாருக்குமே புரிதல் இல்ல. அந்த புரிதல் மிஸ் ஆகிறதுனாலதான் இவங்க குடும்பத்துக்குள்ள இவ்வளவு சண்டை வருது. இப்படி ஒரு டைம்ல நம்ம ஹீரோயினும் நம்ம சோஃபியாவுக்கு சப்போர்ட் பண்ணி அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்பதான் அவங்க ஹஸ்பண்டுமே இவ்வளவு நாள் மனசுக்குள்ள வச்சிருக்க ஒரு விஷயத்த ரொம்ப காமாவே அவர் ஒய்ஃப் கிட்ட சொல்றாங்க. நான் என்னுடைய வேலையை ரிட்டையர்மெண்ட் போட்டு வந்ததுக்கான முக்கியமான ரீசனே ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் சொல்லிதான், ஆனா நீ ஒரு 1 hour கூட எங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டேன், அப்ப என்னோட மனசு எப்படி இருக்கும்னு நீ யோசிச்சு பாரு, நீ இல்லாம எனக்கு எங்கம்மா ஃபேமிலி அப்படின்ற மாதிரி அவரும் சொல்றாரு. அந்த இடத்துலதான் நம்ம ஹீரோயினுக்குமே புரியுது, எவ்வளவு நேரம் வேலை வேலைன்னு சொல்லிட்டு நம்ம குடும்பத்தை நம்ம பாத்துக்காமே விட்டோமேன்னு சொல்லி அவ கொஞ்சம் ஃபீல் பண்றா. தன்னோட ஹஸ்பண்ட் கிட்டமே வந்து இதுக்கப்புறம் குடும்பத்துக்காக செலவு பண்ற அப்படின்ற மாதிரி வாக்கும் கொடுக்குறா. இப்ப நம்ம சன்னி வேகமா கார் ஓட்டிட்டு போயிட்டு இருக்காருங்க. ஒரு லாரியில விடுற மாதிரி போறாரு. எப்படியோ அந்த இடத்துல வந்து அவருடைய ஃப்ரெண்ட் அவரை தடுத்து நிறுத்தி ஒரு டீ கடையில உட்காந்து டீ குடிச்சிட்டு இருக்காங்க. மனசு விட்டு ரொம்ப நேரம் பேசுறாரு. ரொம்ப பசிக்குது, எங்கனா போய் சாப்பிடலாமா அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. வீட்லயே நிறைய சாப்பாடு இருக்கு, அங்க போய் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி டீக்கு காசு கொடுத்துட்டு வரதுக்குள்ள நம்ம சன்னி அந்த இடத்துல மயக்கம் போட்டு தொப்புன்னு விழுந்துறாருங்க. இவருக்கு என்ன செய்யுதுன்னே புரியல. அவசர அவசரமா கொண்டு போயிட்டு ஹாஸ்பிட்டல்லையும் சேர்க்கறாங்க. இந்த விஷயம் இவங்க குடும்பத்துக்கிட்டயும் சொல்றாங்க. எல்லாரும் பதறி அடிச்சுக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கும் ஓடி வராங்க. சன்னி ஐசியூல இருக்கிறத பார்த்து அவங்க அப்பா கலங்கி போய் ஒரு ஓரமா போய் உட்காந்துறாரு. நம்ம ஹீரோயினும் ஜெரியும் நம்ம சன்னிக்கு இது மாதிரி ஆனதுக்கு அப்புறம் தான் இதுக்கப்புறமாச்சு நம்ம ஒற்றுமையா இருக்கணும் அப்படின்ற மாதிரி கண் கலங்கி உட்காந்துட்டு இருக்காங்க. அங்க வந்த நம்ம சன்னியோட ஃப்ரெண்டு ராஜேஷுமே, உங்க குடும்பத்தை பார்த்து நான் பொறாமப்பட்டிருக்கேன், இது வரைக்கும் எனக்கு கல்யாணமே ஆகல, உங்க குடும்பம் மாதிரி எனக்கு ஒரு குடும்பம் கிடைச்சிருந்தா
என்னோட வாழ்க்கையில சண்டையே போடாம சந்தோஷமா வாழ்ந்திருப்பேன். குடும்பத்துக்குள்ள சண்டை வரதா செய்யும், சில கசப்பான விஷயங்கள் நடக்கதா செய்யும். அதுக்காக பிரிஞ்சு போயிட்டீங்கன்னா உங்க வாழ்க்கையில ஒரு கட்டத்துல நிம்மதியை தொலைச்சிடுவீங்க. உங்க வாழ்க்கை கடைசி காலத்துல ரொம்ப நிம்மதியா இருக்கணும்னா அதுக்கு உங்க கூட உங்க குடும்பம் தான் தேவைப்படும். இப்ப நான் என்னோட கடைசி காலத்துக்கு வந்துட்டேன். முன்னாடி நான் சிங்கிளாவும் கல்யாணமே இல்லாம ஜாலியா ஃப்ரெண்ட்ஸ் கூட சுத்திக்கிட்டு இருந்தேன். ஆனா இப்போ என்னோட வீட்டுக்கு போகும் போதோ நான் பேசுறதுக்கு அந்த நாலு செவரு மட்டும்தான் இருக்கு. எனக்கு தான் தெரியும் அது எவ்வளவு பெரிய வலின்ட்டு. சோ இதுக்கப்புறமாச்சு ஒற்றுமையா இருங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இப்ப நம்ம சன்னியுமே கண்முழிக்கிறாருங்க. எல்லாரும் நம்ம சன்னி பக்கத்துல வந்து அழுகுறாங்க. இப்ப எல்லாமே நல்லா ஆகுது. நம்ம சன்னியும் வீட்டுக்கு வந்துடுறாரு. நம்ம சன்னியோட வைஃபும் நம்ம சன்னியை புரிஞ்சுக்கிட்டு அவர் கூடவே சேர்ந்துடுறாங்க. இப்ப இவங்க குடும்பமா சேர்ந்து சந்தோஷமா இருக்காங்க. நம்ம ஹீரோயினும் அவங்க அம்மாவுடைய ஃபேவரட் டிஷ்ஷான அந்த மட்டன் கிரேவிய சமைக்கிறாங்க. அதை எல்லாருக்கும் பரிமாறவும் செய்யறாங்க. அங்கிட்டு நம்ம ஹீரோயின் இவங்களுடைய கண்ணுக்கு அவங்க அம்மா மாதிரி தெரியறாங்க. அட்லாஸ்ட் இவங்களுடைய அப்பாவான அந்த பெரியவரும் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. அதுக்கப்புறம் என்ன, வருஷம் வருஷம் ஆனா இவங்க ஒரு வாரத்தை ஃப்ரீ பண்ணி அவங்க அப்பாவை பார்க்கறதுக்கும் இவங்க எல்லாரும் ஒன்னா இருக்கிறதுக்கும் ரெகுலரா போயிடுறாங்க. இப்படி பிரிஞ்சு கிடந்த குடும்பம் சந்தோஷமா ஒன்னு சேர்ந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க. இப்படி ஒரு ஹாப்பியான எண்டிங்கோட இந்த படத்தோட கதையை முடிக்கிறாங்க. என்னதான் நம்மளோட வாழ்க்கையில வேலை முக்கியமா இருந்தாலும் அதையும் தாண்டி நம்ம குடும்பத்துக்காக தான் இந்த வேலையே நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்ற ஒரே ஒரு விஷயம் மட்டும் நினைச்சுக்கோங்க. யார்கிட்ட வேணாலும் ஈகோ பார்க்கலாம், ஆனா நம்ம குடும்பத்துக்கிட்ட மட்டும் இந்த ஈகோவை கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு எத்தனை சண்டை வந்தாலும் அதை மறந்துட்டு கௌரவம் பார்க்காம எல்லாரும் ஒன்னா சந்தோஷமா இருங்க. நம்ம குடும்பம் நம்ம பின்னாடி இருக்கு அப்படின்ற ஒரு நம்பிக்கை மட்டும் நமக்குள்ள இருந்தா போதும், அதை நம்ம எந்த இலக்கு நோக்கியும் ஓட வைக்கும். உங்களுக்கும் இது எல்லாமே நல்லபடியா நடக்கும் அப்படின்ற மாதிரி நான் நம்புறேன். அதுக்கான வாழ்த்துக்களையும் சொல்லிக்கிறேன். அண்ட் மேலும் இந்த மாதிரியான வீடியோஸை தொடர்ந்து பார்க்கறதுக்கு எஃப்லிம் பையை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ சோ மச்.